இப்போ நம்ம அந்த பிளேஸுக்கு வந்தாச்சு. அந்த பிளேஸோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸு. இது என்ன பிளேஸுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடையாரில் இருக்க அடையார் ஈக்கோ பார்க் தான். அண்ட் இதுதான் அந்த அடையார் ஈக்கோ பார்க்கோட உள்ளே போகிற என்ட்ரன்ஸோட டீட்டெயில்ஸ். இது எல்லாமே இங்கே இருக்குது. ஃபேரு, பார்க்கிங், கேமராக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அடையார் ஈக்கோ பார்க்கோட பார்க்கிங். இது வந்து அடையார் ஈக்கோ பார்க், அடையார் பூங்கா, தொல்காப்பியர் பூங்கான்னு நிறைய பேரில் சொல்லுவாங்க. கூகுள் மேப்ஸில் வந்து தொல்காப்பியர் பூங்கா அண்ட் அடையார் ஈக்கோ பார்க்குன்னு இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்க்கிங் இருக்குதுன்னு. பைக்குக்கான ஃபேர் கிடையாது. சரி, இப்போ வாங்க போகலாம் உள்ள. நீங்கள் உள்ளே வந்த பிறகு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நம்மளை வந்து ஒரு செக்யூரிட்டி கூட தான் வந்து உள்ளே அனுப்புவாங்க, தனியாக அனுப்ப மாட்டாங்க. இப்போ நம்ம டிக்கெட்டிங் ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். பாருங்கள் வெளியவே வந்து எப்படி ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குதுன்னு. அண்ட் இது வந்து ஒரு கைடட் டூர் தான், நம்ம தனியாக வந்து போகக்கூடாது. நம்ம கூட கைடு வருவாங்க. கைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட்டிங் கவுண்டரில் வந்து டிக்கெட் கொடுக்குறாங்களா, அவங்க தான் நம்ம கூட கைடாக வருவாங்க. அடையார் பூங்கான்னு எழுதியிருக்கு பாருங்கள். இதுதான் வந்து டிக்கெட்டிங் கவுண்டர். டிக்கெட் வாங்கிட்டு வந்து அங்கே இருக்க கேட் வழியாக உள்ளே போகணும். அண்ட் நம்மளை வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைப்பாங்க, 3 மணி வரைக்கும். ஸோ 3 மணி கரெக்டாக ஆரம்பிக்கும், 1 ஹவர் கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உள்ளே வந்தாச்சு. இதுதான் அந்த வெயிட்டிங் ஏரியா. இங்கே வந்து ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணோம். நம்ம நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. பாறை மாதிரி இருக்குது, அதிலே அப்படியே பெஞ்ச் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே சின்ன சின்ன கல்லுங்க மேலே வந்து இந்த பாம்பு அந்த மாதிரி வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. இதுதான் நான் சொன்னது, ஏர்த்வாம், பட்டர்ஃப்ளை அதை மாதிரி நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடம் வந்து பயங்கரமாக இருக்குது, கார்டன் மாதிரி. அந் அங்கே இருந்த பாறைங்களெல்லாம் அப்படியே வந்து ஷேப் பண்ணி பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் பின்னாடியே வந்து வாட்டர் இருக்குது, பேக் வாட்டர்ஸ் நான் காமிக்கிறேன் அதையும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பெரிய பெரிய சங்குங்க இருக்குது. இங்கே பாருங்கள் சங்கு, ஐ மீன்ஸ் நெயில்ஸு சொல்கிறேன். பாருங்கள் அந்த மரத்தில் எங்கே இருக்குது அதுன்னு, நல்லா பெருசு பெருசாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அடையார் ரிவரோட பேக் வாட்டர்ஸ். இந்த பார்க்கை நடத்துறது வந்து சென்னை ரிவர்ஸ் ரீசோலேஷன் ட்ரஸ்ட்னு ஒரு ட்ரஸ்ட்டு, கவர்மெண்ட் இது. அது அவங்க தான் வந்து இந்த ரிவர் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணி பார்க் மாதிரி ஆக்கிடுவாங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலி மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கல், இது அதுலேயே வந்து அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பாறைங்க வச்சு தான் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். வெயிட்டிங் ஏரியா வந்து நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் சொன்னது, விதவிதமாக இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து செதுக்கி வச்சுருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய டாட்டாய்ஸோட பொம்மை கூட இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ 3 o'clock ஆகிடுச்சு, கைடு நம்ம கூட வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஃபுல் அண்ட் ஃபுல் காடு தான், பயங்கர திக்காக இருக்குது. சென்னையில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னால் யாருமே வந்து நம்ப மாட்டாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் இங்கே ஃபேக்ட். ஆக்சுவலி இந்த வந்து இன்னும் நிறைய திக்காக இருந்துச்சு, அதெல்லாம் தேவையில்லாததான் கிளியர் பண்ணிவிட்டு தேவை இருக்கிறத மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நிறைய ஸ்னேக்ஸ் இருக்கிறனால தான் வந்து நம்ம கூட கைடு வராங்க. கடைசியாக நம்ம போகும்போது என்னென்ன அனிமல்ஸ் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து இந்த டூரை ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அங்கே தான் நம்ம முடிப்போம். இங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட்லாம் இருக்குது, ஆனால் சிலத்துக்கெலாம் கூட்டின்னு போக மாட்டாங்க. இங்கே ஒரு ஹட்டு மாதிரி இருக்குல்ல, அது வந்து வெயிட்டிங் ஹால். ஆக்சுவலி இங்கே மார்னிங்கில் வந்து ஸ்கூல் பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க எக்ஸ்கர்ஷன் மாதிரி. ஸோ அவங்களாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹட்டில் வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லைன்னு கூட்டிகிட்டு போகல. இங்கே பாருங்கள் ஒரு வீடு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம், அவர் தான் கைடு. பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வீடு மாதிரி, என்னன்னு சரியாக தெரியல. வாங்க உள்ளே போவோம்.
உள்ளே போனால் மர பெஞ்செலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆள் மாதிரிலாம் இருக்குது. சைடில் அப்படியே ரிவர் தெரியுது. இதுதான் அந்த ஆள் மாதிரி இருக்குதுன்னு சொன்னால அது இதுதான். ஃபுல்லாகவே ஓடில் ரெடி பண்ணியிருக்காங்க ரூஃப்லாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பேக் வாட்டர்ஸில் பேர்ட்ஸ் இருக்குது. நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஃபுல்லாக பேக் வாட்டர்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக பெலிகன்ஸ் தான் இருக்குது, கிரே பெலிகன்ஸ். அப்புறம் இந்த ரூட்டில் தான் போனோம். கிட்ட போய் காமிக்கிறேன், வாங்க பாருங்கள். அந்த மரம் ஃபுல்லாகவே பெலிகன்ஸ் தான். இந்த பேர்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குமா எப்பயும், அதெல்லாம் இங்கேயும் போவாதான். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வாட்டர். ஸோ நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. பிளேஸ் வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னே தெரியாது. அதுக்கு ரீசன் என்னென்னா வந்து இது ஓப்பன் பண்ணது வந்து நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அது மட்டும் இல்லை, இந்த பார்க்குக்கு வந்து வரணுன்னா டைமிங்ஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 60 பேர் மட்டும்தான் அலோட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டெலாம் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் வர மாதிரி இருக்கும். அதாவது ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். சைட் கொஞ்சம் ப்ராப்ளம்னால நேராக வந்து வரத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் தான் வந்து ப்ராப்ளம்ஸ் இங்கே. அதே மாதிரி வந்து டியூஸ்டே தேர்ஸ்டேயில் வந்து 2:30 to 4:30 மட்டும்தான் ஒரே ஒரு பேட்ச். ஆனால் சாட்டர்டேயில் வந்து 10:30 to 12:30 இருக்குது, 2:30 to 4:30 இருக்குது பேட்ச். ஸோ நீங்கள் வரணுன்னா கரெக்டாக 2:30 உள்ளே இருக்கணும், அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க. லேட்டானால் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா இது வந்து ஒரு கைடட் டூர். அந்த கைடு கிளம்பிட்டாருன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 2:30 கரெக்டாக இருக்கணும். இங்கே பாருங்கள், அங்கங்கே வந்து டைல்ஸ்லேயே வந்து பெஞ்ச் மாதிரி சின்னதாக போட்டிருக்காங்க. அதில் வந்து பாம்பு டிசைனர் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் பெஞ்ச் போட்டு இந்த பார்க்கே பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரெஸ்டிங் பிளேஸ் நிறைய இருக்குது. அண்ட் அங்கே பாருங்கள், ஸ்கார்பியன் ஸ்டாச்சு இருக்குது. பாருங்கள், ஸ்கார்பியன் ஸ்டாச்சு இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சு இருக்குது. அந்த இடத்துல வந்து ஸ்னேக் அண்ட் டார்டாய் ஸ்டாச்சு இருந்துச்சு. அப்புறம் க்ரொக்கடைல் ஸ்டாச்சு இருந்துச்சு. அதுமாதிரி நிறைய ஸ்டாச்சு வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக வச்சுருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் ஏரியா மாதிரி இருக்குது. பாறையில் பாருங்கள், ஸ்பைடர்ஸை வந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அண்ட் நல்லா இருக்குது. சென்னையில் இருக்க ஃபீல் மாதிரியே இல்லை, வேறு ஏதோ ஊரில் இருக்க ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இருக்க ஃபீல் தான். இதில் வந்து நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் வந்து உள்ளே போயிட்டுருக்கு. தனியாக போனால் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால தான் வந்து நம்ம கூட வந்து கைடு வராங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து ஃபாரஸ்ட். ஸோ அனிமல்ஸ், ஸ்னேக்ஸ், ரெப்டைல்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதனால தான் நம்ம கூட ஒரு கைடு வராங்க. டிக்கெட் கொடுக்கும்போதே அதை சொல்லி தான் டிக்கெட் கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸிட்டுக்கு போகிற வழி. ஸோ நம்ம இந்த மண் பாதையில் தான் போனோம். இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய ஸ்னேக் ஸ்டாச்சு இருக்குது. ஆக்சுவலி அது வந்து 2 ஸ்னேக் இருக்குது. நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ஸ்னேக் ஸ்டாச்சுவை. இது வந்து கிட்ஸ் ப்ளே ஏரியா, அதனால தான் நிறைய வந்து ஹட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது இந்த ஸ்கூல் பசங்க வந்து குரூப்பாக வந்தாங்கன்னா வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் வேணும்ல வரும்போது, அதுக்காக தான் இந்த இடத்துல நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ மரம் இருக்குதுன்னு, ஆலமரம் எல்லாமே இருக்குங்க. டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். பைக்குக்கு பார்க்கிங் கிடையாது, ஃபோனுக்கு வந்து எந்த ஒரு டிக்கெட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டில் கேமரா வச்சுருந்தீங்கன்னா 50 ருபீஸ். அண்ட் வீடியோ கேமரா வச்சுருந்தீங்கன்னா 100 ருபீஸ். ஸோ நான் ஃபோன் தான் வச்சிட்ருக்கேன். ஸோ வந்து எனக்கு வந்து டிக்கெட் 20 ரூபா மட்டும்தான். பைக் பார்க்கிங்கும் கிடையாது, கேமராவுக்கு தேவையான டிக்கெட்டும் தேவையில்லை. இங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது, மேலே வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கே தான் போக போகிறோம். சரி வாங்க இப்போ போகலாம். இது ஒரு மண் பாதை, இப்போ நம்ம அது வழியாக தான் போனோம். ஃபஸ்ட் இந்த வியூ பாயிண்ட்டு போயிட்டு அதில் போகலாம். இப்போ நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பின்னாடி ஃபுல்லாக அந்த அடையார் ரிவரோட பேக் வாட்டர்ஸ் தான்.
ஒன் ஹவர் நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒன் ஹவருக்கு 20 ருபீஸ் தான் டிக்கெட். அது இங்கே பாருங்கள், அந்த வேரை வந்து எப்படி மேலே தூக்கி நம்மளுக்கு உள்ளே போகிறதுக்கு வந்து வழி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அந்த வேர், அது மரத்தோட வேருங்க, அது அதை தூக்கிட்டு நம்ம போகிறதுக்கு வழி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது இது. அது வழியாக தான் போயிட்டுருக்கோம். மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வேருங்க தான். நிறைய வித்தியாசமான செடிங்க இங்கே இருக்குது. அதாவது மேலேருந்து வந்து ஒரு கொடி மாதிரி கீழே இறங்குது நிறைய செடியில். பாருங்கள், போ போ அந்த மண் பாதையோட வித்து வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்குது, சின்னதாகினே போயிட்டுருக்குது. ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபாரஸ்ட் இந்த ஹார்ட் ஆஃப் சென்னை சிட்டி. ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லோரும் நீங்கள் போகணும், போய் இந்த இடத்த பார்க்கணும். நிறைய பேர்ட்ஸ் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பேர்டு வாட்சராக இருந்தால் இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். பாருங்க, அழியார் ரிவரோட பேக் வாட்டர்ஸ். இப்போ நம்ம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி நம்ம போகிறோம். இங்கே மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டும் இருக்குது, அதுக்கிட்டதான் நம்ம இருக்கோம். இதுதான் வந்து அந்த ஃபுல் வியூ, அழியார் ரிவரோட பேக் வாட்டர்ஸோட ஃபுல் வியூ. இந்த பக்கமும் இருக்குது. இது ஃபுல்லாகவே மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட். பாருங்கள், மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டோட ரூட்ஸ் தெரியுது எப்படி மேல் நோக்கி வந்திருக்கு பாருங்கள். அதுதான் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. இந்த இடத்துல ரெண்டு பாத் பிரியுது. ரெண்டு பாத்துமே ஒரே இடத்துக்கு தான் போகுது. ஆனால் நம்ம போகிற பாத் வந்து மரங்கள்லாம் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் திக்காக இருக்க போகுது. இங்கே பாருங்கள், நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் போகிறோம். அதாவது அந்த பேக் வாட்டர்ஸை ஒட்டியே எப்படி இருக்குது, நல்லா திக்காக இருக்குது. நம்ம போகிற பாத் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குதுன்னு. அந்த சைடில் பேக் வாட்டர்ஸ் இருக்குது. அந்த பேக் வாட்டர்ஸில் வந்து ஒரு டக் ஒன்று இருக்குது. அது சரியாக தெரியுதான்னு தெரியல. பாருங்கள், ஈவினிங் டைம் நல்லாவே சூரியன் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டார்க்காக இருந்த மாதிரி தெரியுது. பாருங்கள், அவ்வளோ திக்காக இருக்குது இந்த இடத்துல மரம். இந்த தூரத்தில் ஒரு அட்டு இருக்குது.
நம்ம வந்து கிளம்பணும்ல வெயிட்டிங் ஏரியா, அந்த வெயிட்டிங் ஏரியா கிட்டே வந்துட்டோம். நம்ம வந்து வெயிட்டிங் ஏரியாவில் கிளம்புவோம், அதே வெயிட்டிங் ஏரியாவில் தான் முடிப்போம். அந்த வெயிட்டிங் ஏரியா தான் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ நம்ம அதுக்கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம திரும்பினோடனே வெயிட்டிங் ஏரியா, அவ்வளோதான். இந்த எல்லோ ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அங்கே பாருங்கள், அந்த வெயிட்டிங் ஏரியா நம்ம வெயிட் பண்ணிட்ட இடம் வந்துருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 1 hour கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக நிழலுக்காக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தது வந்து அடையார் ரீஸ்டோரேஷன் ப்ராஜெக்டோட phase 1, 58 acres மட்டும்தான். இங்கே இந்த ஃப்ளவர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், அனிமல்ஸ்லாம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அண்ட் பார்க்கோட இப்போ இருக்க சுச்சுவேஷன் என்னவோ போட்டிருக்காங்க. இதுதான் ஃபுல் ஏரியா.